வெல்கம் டு ஜெசி ஜாஷ் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீதமான இட்லியில் எப்படி ஒரு சூப்பரான அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீந்த இட்லி அல்வாவுக்கு நான் காலையில் செஞ்சு மீதமான 4 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை கப்பு பால், அரை கப்பு தண்ணி, அரை கப்பு சர்க்கரை, கொஞ்சம் நெய், திராட்சை கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 5. இதுதான் நம்மளுடைய அல்வாவுக்கு தேவையான பொருட்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி செய்யறது பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மிக்சியில் அந்த 4 நீண்ட இட்லி சொன்னல, அதை போட்டுக்கலாம். பால் சொன்னல, அது போட்டுக்கோங்க. ஏலக்காய் சொல்ல 5 ஏலக்காய் இது போட்டுட்டு அது எல்லாத்தையுமே போட்டுட்டு மிக்சியில இந்த மாதிரி இட்லி மாவு இருக்கும்ல அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும், அந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றதுன்னு பாப்போம். இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த கடலை நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அதுல முந்திரி போடுறேன். திராட்சையும் போடுறேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப இது நல்லா வறுத்தாச்சு, இதை எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்துல நம்ம முந்திரி சட்டோல அதே பாத்திரத்துல ரொம்ப ஸ்லிம்ல மீதமான சூட்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சத ஊத்திடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இப்படியே கிளறணும். 5 மினிட்ஸ் நல்லா கலந்தாச்சுப்பா. அப்புறம் சர்க்கரை சொன்னல, அந்த சர்க்கரையை போட்டுருங்க. நாட்டு சர்க்கரை போட்டா இன்னும் நல்லது. எங்க கிட்ட இப்போ நாட்டு சர்க்கரை இல்ல, அதனால நாங்க இந்த சர்க்கரை யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் நெய் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்ப கலந்துட்டே இருக்கணும்.
ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட கலந்துட்டே இருக்கணும்ப்பா நல்லா நான் அதுக்குள்ள ஒன் டைம் சொல்லிடுறேன் மீந்த இட்லி நாலு இருந்துடுச்சு அது வந்து மிக்சியில் போட்டுக்கணும் அது கூட வந்து அரை கப்பு பால் அரை கப்பு தண்ணி ஒரு அஞ்சு ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் நம்ம பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுக்கிடணும் அப்புறம் அதே பாத்திரத்தில் அதை எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கலவை அதை வந்து ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிளறிட்டே இருக்கணும் 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் சர்க்கரையும் நெய்யும் போட்டு திரும்ப கிளறிட்டே இருக்கணும் சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரையாக இருந்தால் இன்னும் நல்லது ஓகேவா ஒரு 15 மினிட்ஸ்க்கு இப்படியே கிளறிட்டே இருங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் 15 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டோம் ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ அந்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுட்டு இன்னொருட்டி நம்ம கிளறிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம எல்லா முந்திரி திராட்சைலாம் போட்டு கிளறி விட்டு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட இட்லி அல்வா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இனிமே இட்லி மீந்து போனா யாருமே கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அதை வந்து ஒரு ஸ்வீட் ஆக்கிடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா தான் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்